அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசியுடன் குருசக்தி மையம். எல்லா சித்தரும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும், எல்லா ஞாயிறுமார்களும் ஆதிநாத வாசியம் மூலம்தான் முக்தி அடைந்தார்கள் என்பதற்கு அவங்க பாட்டில் எல்லாம் விளக்கமாக எழுதியிருக்காங்க. இப்போ கவனிங்க, கொதம்பு சித்தரது பாட்டு, பூர்ணம் கண்டோர் இந்த பூமியில் வர காரணம் இல்லையடி குதம்பாய். பூர்ணம் கண்டோர் இந்த பூமியிலே வர காரணம் இல்லையடி குதம்பாய், காரணம் இல்லையடி குதம்பாய். புதம்பு சித்தர் பாட்டு. சரி, ஒரு பாட்டு, ஒரு பாட்டு விளக்கம் செய்மர பிரிச்சு ஆமான்னு ஒத்துக்கணும். இப்போ பூர்ணன் கண்டோருக்கு இந்த பூமியில் வர காரணம் இல்லை. இந்த பூமியில் திருப்பி பிறக்கிறக்கா பிறந்துட்டோம். நம்ம உடம்போடு உயிர் பிரியும் பொழுது நம்ம ஆத்மசுத்தி பல ஜென்ம எண்ணலைகள் ஆத்மசுத்தி இருக்குது. இந்த ஜென்ம எண்ண பதி மூலையில் பதிஞ்சிருக்குது. ஆத்மசுத்தி இருக்கக்கூடிய எதிர்மை எண்ணோட ஆத்மா மூலையில் பதிஞ்சு இந்த ஜென்ம எண்ண உடம்புட்டு வெளியே வந்துடுது. அதில் என்னென்ன ஆசையோ அதுக்காக அந்த நாடு, எந்த நாடு, எந்த ஊர், எந்த மாநிலம், யார் வீட்டில் பிறக்கணும்னு சொல்லி பிறந்து இதுக்காக என்னென்ன ஆசை என்னென்ன ஆசையை அனுபவிக்க நினைச்சோமோ அதை அனுபவிக்கும் அனைத்து கொண்டு முன்வினை பயணம் பாவம் புண்ணியத்தையும் அனுபவிச்சாகணும். இதுதான் உலக நீதி. அப்போ பிறப்பிற்கு ஏதோ ஒரு காரணம் வேணும்ல. அப்போ பூர்ணம் கண்டோர் அப்படி என்றால், பூர்ணத்தை கண்டால் அப்படி, பூர்ணம் என்றால் என்ன, பூர்ணத்தை பார்த்துட்டா உங்களுக்கு அடுத்த பிறப்பு இல்லைங்கிறார். பூமியில் வரக்கூடிய காரணம் எது இல்லைங்கிற முக்தி. மரணமில்லா பெருவாழ்வு, பிறவாநிலை, மறுஜென்மம் இல்லை. அப்படி என்றால் என்ன அப்படின்னா, நம்ம எப்பொழுது மனம் மடங்கிறதோ, எண்ணம் மடங்கிறதோ, தாயின் மித்த உள்ள இருக்க வரல 16 அங்கங்கள் மூச்சு, இப்போ விடக்கூடிய 12 அங்கங்களும் இந்த 12 அங்கங்களை மூச்சை எண்ணமாக மனமாக வெளியே போயிட்டு இருக்கு. எப்போ இந்த 12 அங்கங்களை மூச்சு ஆதியில் அடங்குகிறதோ அதுக்குத்தான் பூர்ணம் என்று பெயர். அதாவது அகதியை போனால் பூர்ணமே தெய்வமையான்னு சொல்கிறாரு. அந்த நிலையை சொல்லி கற்றுத்தருது, அந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்வது இந்த உலகத்தில் ஒரு மணி நேரத்தில் ஆதிநாத வாசம் மட்டுமே முடியும் என்பதை உறுதியாக கூறுகிறேன். சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79